ஹாய் ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம். இது உங்கள் கேப்டன் ராப் கேமிங் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, ஆர்க் சர்வைவல் வீடியோ, ஒரு புது கேம் ப்ளே வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த கேம் ப்ளே வீடியோ முழுக்க முழுக்க இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் நான் நம்புகிறேன். பிகாஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினது கேட்டிங்கன்னா, ஒரு வெப்பன் கிராஃப்ட் பண்ணுற வீடியோன்னு சொல்லிக்கலாம். அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, ஆமோ இல்லை டாட் கிராஃப்ட் பண்ணி அவனோட யூசஸ் பார்க்க போகிற வீடியோ தான் கைஸ். அப்படி என்ன ஆமோ இல்லை அப்படி என்ன டாட்னு பார்த்தீங்கன்னா, ஃபேரமான் டாட்டை தான் நம்ம இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் கிராஃப்ட் பண்ணி அவனை கிராஃப்ட் பண்ணுறதுக்கு எப்படி ரிசோர்ஸ் கலெக்ட் பண்ணும் அண்ட் அவனுக்கான யூசஸ் என்னன்றதான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஃபேரமான் டாட் கிராஃப்ட் பண்ணுற வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்து இந்த வீடியோ பார்த்துட்டுருக்கீங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வெள்ளைக்கான ஆளில் போட்டுங்க. அப்போ தான் அடுத்த தார்ட் வீடியோஸ் போடும்போது நீங்கள் அதை பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். அண்ட் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் ஃபேரமான் டாட் தாங்க இஸ் நம்ம கிராஃப்ட் பண்ணி அவனோட யூசஸ் பார்க்க போகிறோம். பட் ஃபேரமானில் பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமாக இருக்குது. ஃபேரமான் வந்து ஒரு ப்ரீடிங்கே யூஸ் பண்ண முடியும் அண்ட் வெப்பனாகவும் யூஸ் பண்ணக்கூடியதில் வந்து ஃபேரமான் டாட்னு இருக்குது. ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபேரமான் டாட் தான் பண்ண போகிறோம். ஸோ நம்ம கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஃபேரமான் டாட்டை கிராஃப்ட் பண்ணி அவனோட யூசஸ் பார்க்குற வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டே டியூன் டியூன். ஓகே கைஸ், ஃபேரமான் டாட் செய்கிறதுக்கான ரிசோர்ஸ் என்னென்னன்றதை நான் ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறேன். அது ஒன்றுமே இல்லை கைஸ், ஆமோனைட்டோட பைல் தேவைப்படும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரங்க்ளோசர் டாட், அதாவது நம்ம மயக்க போடுறதுக்கான ஊசி யூஸ் பண்ணுவோம்ல, அது தேவைப்படும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெட்டல் தேவைப்படும். இது மூணு மேலே இருந்தாலும் நீங்கள் ஃபேரமான் டாட் செஞ்சுக்க முடியும். பட் இந்த மூணுத்தில் ஒரே ஒரு விஷயம் தான் ரொம்ப கஷ்டம், அது வந்து அமோனைட்டோட பைல் தான். ஸோ அது எங்கே கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆழ்கடலுக்குள்ள கடலோட தரப்பகுதிக்கு போனீங்கன்னா இந்த நத்த மாதிரி ஒன்று சுற்றிக்கிட்டு இருக்கும் அமோனைட்டு. ஸோ நீங்கள் அவனை கில் பண்ணும் போது அவன் கையிலேருந்து கிடைக்கும். அவனை கில் பண்ணி அவனை அரெஸ்ட் பண்ணிங்கன்னா அமோனைட்டோட பைல் கிடைக்கும். ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி தாங்க ஃபேரமான் டாட் செய்ய முடியும். ஸோ இவனை நீங்கள் ஈஸியாகவே நீங்கள் வந்து ஃபைண்ட் பண்ணிக்க முடியும். கீழே வந்து கொஞ்சம் கடலோட அடிப்பகுதிக்கு நீங்கள் போனீங்கனாலே போதும், பக்கத்தில் கிட்ட போனீங்கனாலே அவனுக்கு வந்து ஒரு மாதிரி அவன் ட்ரிகர் ஆகி ஒரு மாதிரி க்ரீன் கலர் ஸ்மோக் விடுவான். ஸோ நீங்கள் அவனை அங்கே போனீங்கனாலே தெரிஞ்சிடும் ஈஸியாக அமோனைட் இருக்குன்னு. ஸோ நீங்கள் அவனை கில் பண்ணிங்கன்னா அவனை கில் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு ஒரு ரெண்டு பொருள் கிடைக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளாக் பெல் கிடைக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிலிக்கான் பெல்லும் கிடைக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமோனைட்டோட பெயில் கிடைக்கும். ஸோ நீங்கள் இது மூணுமே இருந்து மூணுமே கிடைக்கும். இல்லை சில டைமில் வெறும் பிளாக் பெல் மட்டும் அமோனைட் பைலோட சேர்த்து கிடைக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்துக்கு சிலிக்கான் பெல் அமோனைட் பைல் கிடைக்கலாம். ஸோ இவ்வளோதாங்க. ஸோ பட் கொஞ்சம் கஷ்டம் தான் அமோனைட்டை கில் பண்ணுறது. ஏன்னா நீங்கள் அவனை கில் பண்ணும்போது அவனோட கில் பண்ணும்போது நீங்கள் அவனோட அந்த ஸ்மோக் கிட்ட போனீங்கன்னாலே போதும் அவன் உங்களுக்கு ஒரு ரேஜை கொடுத்துருவான். ஸோ அது ஒரு 10 to 13 seconds இருக்கும். ஸோ அவ்வளோ நேரத்துக்கு இருக்கும். ஸோ அந்த டைம் வரைக்கும் நீங்கள் வந்து இருக்கும் போது உங்களை இருக்கிற எல்லா வைல்டு கிரியேச்சரும் உங்களை வந்து அட்டாக் பண்ணும். ஸோ அதிலேருந்து நீங்கள் கொஞ்சம் தப்பிச்சு சர்வே பண்ணிட்டு தான் எடுத்துகிட்டு கலெக்ட் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ ஃபைனலி நம்ம கிட்டத்தட்ட ஒரு 35 கிட்டே எடுத்துகிட்டு வந்திருக்கும். ஸோ இப்போ ஒரு ஓரளவுக்கு நம்ம வந்து அமோனைட்டோட பைலாம் வச்சு ஃபேரமான் டாட்டை கிராஃப்ட் பண்ணிவிட்டு அண்ட் அவனுக்கான எபிலிட்டி என்ன, அவனுக்கான யூசஸ் என்னென்னு பார்த்துடலாம் கைஸ். ஸோ ஃபேரமான் டாட் நீங்கள் என்கிராமில் போய் லேர்ன் பண்ணணுன்னா அவனுக்கான லெவல் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 19 நினைக்கிறேன். ஸோ 90 லெவல் இருந்தால் தான் உங்களால் ஃபேரமான் டாட்டையை கிராஃப்ட் பண்ண முடியும். ஸோ இது கொஞ்சம் ஹையஸ்ட் லெவல் தான். அப்படி இல்லாத பட்சத்துக்கு உங்களுக்கு வந்து டஞ்சன்லேயும் கிடைக்கும் கைஸ். டஞ்சனில் சிலது கிடைக்க அதிகமான வாய்ப்பு இருக்குது. நான் டஞ்சனில் நிறைய எடுத்திருக்கேன். ஸோ டஞ்சனில் உங்களுக்கு செஸ்ட்டில் வந்து ஃபேரமான் டாட் வந்து ரொம்ப ஈஸியாகவே கிடைக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா 90 தான் கைஸ் இந்த இது வந்து. நீங்கள் இந்த ஃபேரமான் டாட்டை நீங்கள் எங்கெல்லாம் கிராஃப்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிகேட்டர் அண்ட் ரெப்ளிகேட்டர் இது ரெண்டுத்துலையும் இங்கே கிராஃப்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அண்ட் பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிகேட்டர் ரெண்டுத்துக்கு ஃபேப்ரிகேட்டருக்கு ஃபியூல் நீங்கள் வந்து கேஸ்லினாக போடுவீங்க. அது ரெப்ளிகேட்டருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எலமெண்ட் போட்டு பண்ணும். பட் ஃபேரமன் டாட்டுக்காக நீங்கள் ரெப்ளிகேட்டர்லாம் யூஸ் பண்ண தேவையில்ல. ஏன்னா இது ஃபேப்ரிகேட்டர்லேயே அந்தளவுக்கு ரொம்ப ஈஸியாக ஃபாஸ்ட்டாகவே உங்களுக்கு வந்து கிராஃப்ட் ஆகி வந்துடும். ஸோ ஃபஸ்ட் இவன் கிராஃப்ட் ஆகிட்டும் அண்ட் இவன் கிராஃப்ட் ஆகிறதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரங்க்ளைசர் டாட் தேவைப்படும். ஸோ ட்ரங்க்ளைசர் டாட் நீங்கள் ஏற்கனவே வச்சுருப்பீங்க. ஸோ அதை எடுத்துக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமோனைட்டோட பைல் தேவைப்படும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெட்டல் போட்டிங்கனால போதும். கிட்டத்தட்ட ஒரு 3 அமோனைட்டோட பைல், அதுக்கப்புறம் 2 மெட்டல், அதுக்கப்புறம் ஒரு இன்ஜெக்ஷன் நினைக்கிறேன், அதாவது ட்ரங்க்ளைசர் டாட்டு. ஸோ இது 3 இருந்தாலே போதும். ட்ரங்கி டாட்டை இது 3 இருந்தாலே ஈஸியாக உங்களுக்கு வந்து ஃபேரமான் டாட் கிராஃப்ட் பண்ணிடலாங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான், அந்தளவுக்கு கஷ்டம்லாம் கிடையாது. அண்ட் இவனுக்கான யூசஸ் ஃபஸ்ட் இவன் கிராஃப்ட் ஆகி முடிச்சிடட்டும். அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக வேர்ல்டில் போய்ட்டு இவனுக்கான யூசஸ் என்னென்னதெல்லாம் பார்த்தலாம். பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல யூஸ்னே சொல்லலாங்க கைஸ். பட் ஃபேரமான் டாட் மொபைலை பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு யூஸ் கிடையவே கிடையாது. அது மொபைலுன்றதை விட சோலோவுக்கு அந்தளவுக்கு யூஸ் கிடையாது கைஸ். பட் இந்த நீங்கள் பிவிபி சர்வரில் ஆடுறீங்க அப்படின்னும் போது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செம்மையாக ஃபன் பண்ணலாம். ட்ரைபுக்குள்ளேயே வேறு லெவலாக இருக்கும். ஏன் சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் போய்ட்டு அமோனைட்டோட பைல் எடுக்கும்போது அமோனைட்டை கில் பண்ணும்போது அந்த ஒரு மாதிரி க்ரீன் கலரில் ஸ்மோக் மாதிரி வந்து உங்களுக்கு அந்த ரேஜை உங்களுக்கு கொடுத்து இருக்கிற வைல்டு கிரியேச்சர்லாம் உங்களை அட்டாக் பண்ண வந்தது பார்த்தீங்களா. ஸோ இவனுக்கு இருக்கிற அந்த ஃபேரமான் டாட்டுக்கு இருக்கிற ஒரே ஒரு எபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா அதுதான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா யூசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எங்கேயாவது போய்ட்டு இப்போ தப்பித்தவரை நீங்கள் ரெட்வுட்ஸில் போகிறீங்க,
சோலோவுக்கு சொல்கிறேன். சோலோவுக்கு போகும்போது இப்போ உங்களை ரெக்ஸோ இல்லை ஏதாவது ஒரு உங்ககிட்ட எதுவுமே இல்லை, ஒரே ஒரு ஷாட் கன் வச்சுருக்கீங்க, அமினேட்டோட பேரமான் டாக்டர் இருக்குன்னா ஒன்றுமே இல்லை. நீங்கள் எந்த டைனை உங்களை துரத்திட்டு வருதோ அந்த டைனா மேலே இவனை வச்சு அடிச்சிட்டிங்கனாலே போதும், அவ்வளோதாங்க கைஸ். மற்ற வைல்டு கிரியேச்சர்லாம் அவன் அட்டாக் பண்ணும், மற்ற எந்த வைல்டு கிரியேச்சராக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ரெக்ஸ் இருக்கான், ரெக்ஸ் மேலே நான் வந்து டாட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும் பியோமியாலாம் போய் அட்டாக் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள், பியோமியா பேராசார் எல்லாமே போய் அவன் அட்டாக் பண்ணும். பட் ரெக்ஸ் ரெக்ஸே அட்டாக் பண்ணலை, நான் கிட்டத்தட்ட ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிட்டேன், பட் அவனுங்களுக்குள்ளே அட்டாக் பண்ணிக்க மாட்டானுங்க. அண்ட் நான் இதில் கிகாக்கும் யூஸ் பண்ணியிருக்கேன், அண்ட் கார் ரெக்ஸுக்கும் யூஸ் பண்ணியிருக்கேன், அண்ட் டைட்டனுக்கும் யூஸ் பண்ணியிருக்கேன் கைஸ். இவனுங்க எல்லாத்தையுமே மற்ற டைனோஸ் அடிக்கிறதே தவிர ரெக்ஸை கிகா அடிக்க மாட்டான், கிகாவை ரெக்ஸ் அடிக்க மாட்டான், டைட்டனை ரெக்ஸ் அடிக்க மாட்டான், இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. அது ஏன் தெரில. அண்ட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா ரெக்ஸ் கிட்ட நம்ம பண்ணோம், இருக்கிற எல்லா க்ரீச்சர்ஸும் வைல்டு க்ரீச்சர்ஸும் ரெக்ஸை தவிர்த்துட்டு இருக்கிற எல்லா வைல்டு க்ரீச்சரும் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருந்தானுங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டைட்டன் வந்து ஸ்னோ ரீஜனில் சுற்றிக்கிட்டு இருக்கான். ஸோ இப்போ இவனை வச்சு அட்டாக் பண்ணி பார்க்கலாம் கைஸ். இவனுக்கு அடிச்சாச்சு, ஸோ இவனை அட்டாக் பண்ணதுக்கப்புறம் இவன் நம்மளை கீழ் பண்ணுறதுக்காக வந்துட்டுருக்கான். பட் அப்படியே கொஞ்சம் திரும்பி பார்த்தீங்கனா தெரியும் இருக்கிற ஆங்க்லோவால் ஸ்டார்ட் பண்ணி ஆர்ஜியிலேருந்து மெக்லசார் முதற்கொண்டு இவன் இருந்து அடிக்குது கைஸ். மெக்லசார் நம்ம தொட்டாலே ஓடிடும், ஸோ அந்தளவுக்கு ஒரு பாவப்பட்ட ஜீவன் தான் ஆர்க் மொபைலில். ஸோ அவனே வந்து ஒரு மாதிரி கோவப்பட்டு அவன் ட்ரிகர் ஆகி இவங்களை அடிக்க போகிறான். பார்த்தீங்கன்னா தெரியும் டைட்டனை புழக்க அடிச்சிட்ருக்கானுங்க. ஸோ பட் இருந்தாலும் டைட்டனுக்கு 2.5 லட்சம் ஹெல்த் இருக்குது, ஸோ ஈஸியாக மற்ற டைனோஸை தான் கீல் பண்ணுமே தவிர இவனங்களை வச்சு இவனங்களை கீல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்தான். பட் இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணி பார்க்கணுன்றதுக்காக யூஸ் பண்ணுறேங்க கைஸ். பட் ஓரளவுக்கு நல்லா யூஸ்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி எங்கேயாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலை மாட்டேங்கிறீங்கன்னா நீங்கள் அது கில் பண்ணக்கூடிய டைனோ வந்து ஈஸியாக உங்களோட மற்ற வைல்டு க்ரியேச்சரோட ஹெல்ப்பை வச்சே நீங்கள் அவனுங்களை கில் பண்ண முடியும். ஸோ அது ஒரு நல்ல எபிலிட்டி தான். இப்போ நீங்கள் கிகா கிட்ட மாட்டேங்கிறீங்கன்னா ஸோ ரெக்ஸ் தான் கிகா அடிக்கிறதை தவிர மற்ற டைனோஸ் வந்து அடிக்குது, அது ஏன் ரெக்ஸ் அடிக்க மாட்டேறான்னு எனக்கு சரியாக தெரியல. அது உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்ச கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ கிகா கிட்ட மாட்டேங்கிறீங்க, உங்ககிட்ட உங்களால் கில்லே பண்ண முடியாது, ஏன்னா எந்த ரிசோர்ஸும் இல்லை, வெப்பன் இல்லைன்னு போது லாங் நெக் ரைஃபிலும் அம்மன் ஐட் அதை பேரமன்னோட டாட்டர் இருந்தாலே போதும். அடிச்சுட்டு நீங்கள் ஓடி வரத்துக்கு டைம் இருக்குங்க கைஸ். ஒரு 10 to 15 ஒரு 30 செகண்ட்ஸ் இல்லை 1 மினிட் கிட்டே உங்களுக்கு டைம் இருக்கும், ஏன்னா இருக்கிற மற்ற இருக்கிற எல்லா வைல்டு கிரேச்சரும் அவன் அட்டாக் பண்ண போகும். ஸோ அந்த டைம் யூஸ் பண்ணி நீங்கள் தப்பிச்சு வெளில வரதுக்கு இருக்கும். அண்ட் இதுவே பிவிபியில் ப்ளே பண்ணுறாங்க இல்லை சர்வரில் ப்ளே பண்ணுறீங்கன்னா, ஸோ மற்ற யாராவது போய் ஏதாவது டைனோவை டேம் பண்ணிட்டுருக்காங்கன்னா நீங்கள் அந்த டைனோவுக்கு டேமிங் எஃபெக்டிவ்னஸ் குறைக்கிறதுக்கோ இல்லை அதை கில் பண்ணுறதுக்கும் இந்த டேட்டா அந்த டைனோ மேலே யூஸ் பண்ணலாம். இருக்கிற மற்ற வைல்டு கிரேச்சர்லாம் அதை அட்டாக் பண்ணும். அப்படிலாம் நீங்கள் பிளேயர் மேலேயே யூஸ் பண்ணலாம் கைஸ். பிளேயர் மேலே யூஸ் பண்ணும்போது இருக்கிற எல்லா வைல்டு கிரேச்சரும் அவங்கள போய் அட்டாக் பண்ணும். ஸோ இந்த மாதிரி சர்வரை பொறுத்த வரைக்கும் செம்மையாக ஃபன் பண்ணக்கூடிய ஒரு வெப்பன்னே சொல்லலாம் இந்த பேரமான் டாட். ஒரு ஃபன் பண்ணுறதுக்காகவும் அண்ட் நம்மளோட ஹெல்த்தை நம்மளோட சர்வைவரோடக்கான ஹெல்த்தை காப்பாற்றுறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கக்கூடிய டாட்டாவும் இருக்குது. ஸோ இது சோலோவுக்கு அந்தளவுக்கு யூஸ் கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு யூஸ் இல்லை கைஸ். ஸோ பட் இருந்தாலும் இந்த ஒரு வெப்பன் இருக்குது, ஆர்க் மொபைலில் இருக்கிற எல்லா வெப்பனும் ஓரளவுக்கு நல்ல யூசஸ் கொடுக்கக்கூடியது தான். ஸோ அது சோலோவுக்கு பிவிபிக்கு சர்வருக்குன்னு இல்லாமல் ஆர்க் மொபைலில் இருக்கிற எல்லா வெப்பனும் இருந்தாலும் சரி, இது எல்லா கிபிளாக இருந்தாலும் சரி, எல்லா ரிசோர்ஸ் இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி அவனோட யூசஸ் என்னன்றதை நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அதனால் இது எல்லாமே ஆர்க் மொபைலில் இருக்கிற எல்லாத்துக்குமே ஒரு ரீசன் இருக்குங்க. ஸோ அது எல்லாத்துக்கும் இருக்கிறதுனால அது எல்லாமே யூசஸ் தான். அதுக்கு அதிகமான யூசஸ் கம்மியான யூசஸ் இருக்கே தவிர அது யூஸே இல்லாமல் போகக்கூடியதுன்னு எதுவுமே இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி நீங்கள் இக்கட்டான சூழ்நிலை மாட்டும் போது உங்களை சேவ் கார்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு உங்களுக்கு கொஞ்சம் டைம் இருக்கும், டைம் வாங்கி கொடுக்கக்கூடிய டாட்ஸ் வந்து ஃபேரமான் டாட். ஸோ இந்த ஃபேரமான் டாட்டை யூஸ் பண்ணி நீங்கள் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா டைட்டன் ரொம்ப நேரமாக சுற்றிக்கிட்டே இருக்கான். ஸோ டைட்டன் கிட்டே நம்ம அதிகமாக சுற்றிக்கிட்டு இருக்கோம். இதை நான் மேமத்து மேலேயும் ட்ரை பண்ணிட்டேன், ட்ரைக் மேலே ட்ரை பண்ணிட்டேன், மற்ற எல்லா க்ரீச்சரும் அதாவது பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீடுக்குள்ளே இருக்கிறது வந்து நம்மளை அட்டாக் பண்ண வருது கைஸ். ஏன்னா நம்ம அடி அட்டாக் பண்ணியிருக்கோன்ட்டு மற்றபடி பார்த்தீங்கன்னா மற்ற டிஃப்ரெண்ட் வைல்டு க்ரியேச்சர்ஸ்லாம் அவங்கள தான் போய் அட்டாக் பண்ணுது. மெக்லசாரே வந்து அட்டாக் பண்ணுது நான் பார்த்துக்கோங்க இந்த டாட் வந்து எந்த அளவுக்கு பவர்ஃபுல்னு. பட் இது வந்து ஒரு 30 செகண்ட்ஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு 30 செகண்ட்ஸ் தான் இருக்கும் அந்த டாட் அந்த ரேஜ்ன்றது. பார்த்தீங்கன்னா தெரியும் மெக்லசார் டைட்டனை துரத்திட்டு ஓடிக்கிட்டு இருக்கான் பாருங்கள். ஸோ அந்தளவுக்கு மெக்லசாருக்கே கோவத்தை கொடுக்கக்கூடிய ஃபேரமான் டாட் தான் நம்ம இப்போ கிரஃப்ட் பண்ணி அவனோட யூசஸ் பார்த்துக்கிட்டு இருக்கிறது. அண்ட் பார்த்தீங்கன்னா ரெக்ஸ் 2 ரெக்ஸ் இருந்தானுங்கன்னா ரெக்ஸ் ஒரு ரெக்ஸ் மேலே அடித்து ட்ரை பண்ணுங்க. பட் அந்த இன்னொரு ரெக்ஸ் நம்மளை அடிக்க வரானே தவிர அந்த ரெக்ஸ் மேலே ரேஜ் ஆக மாட்டான். ஸோ அது ஏன்னு தெரியல, பட் இருந்தாலும் ஒரே பிரீடுன்றதுனால அவன் நம்மளை தான் அட்டாக் பண்ண வரான். அந்த மாதிரி தான் டிசைனே பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன், அது எனக்கு சரியாக தெரியல. ஏன் ரெக்ஸுக்குள்ளே ரெக்ஸே அடிச்சிக்க மாட்டேறான்னு தெரியல. பட் அதே நான் ட்ரைக்கு மேலே ட்ரை பண்ணால் ட்ரைக்கும் அடிச்சிக்க மாட்டேது, அண்ட் பேச்சிக்கும் ட்ரை பண்ணால் பேச்சையும் அடிக்கல கைஸ். பட் இவனுங்களுக்குள்ளே அடிச்சிக்க மாட்டானுங்க. மற்ற வைல்டு க்ரியேச்சர்
அதாவது ஹெர்பிவரா இருந்தாலும் சரி கார்னிவரா இருந்தாலும் சரி போய் இவனுங்களை அட்டாக் பண்ணுது. ஸோ அது கொஞ்சம் உங்களுக்கு சோலோவை பொறுத்த வரைக்கும் தப்பிக்கிறதுக்கு ஒரு சின்ன டைம் வாங்கி கொடுக்குமே தவிர மற்றபடி ஃபெரமான் டாட்டுக்கு அந்தளவுக்கு யூஸ் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். இல்லை நிறைய யூசஸ் இருக்குன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இருக்கிற யூஸ் தான் கைஸ். அண்ட் பார்த்தீங்கன்னா பிவிபிக்கெலாம் ஒரு நல்ல வேறு லெவலான வந்து ஒரு சூப்பராக நம்ம ஃபன் பண்ணக்கூடிய டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய, இல்லை நீங்கள் ஒரு கும்பலாக இருக்கீங்க, நீங்கள் ஒரு ட்ரைபு இன்னொரு ட்ரைபுக்கும் உங்களுக்கும் ஃபன்னாக மேட்ச் வச்சுருக்கீங்கன்னும் போதெல்லாம் இது கொஞ்சம் நல்லா யூஸாக இருக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னாலும் தெரியுமா, அங்கே பாருங்கள் ரெக்ஸை சுற்றி எத்தனை ஆர்ஜி, எத்தனை மெக்கு, மெக்லசரஸ் எல்லாமே வந்து அட்டாக் பண்ணிகிட்ருக்கானுங்க. ஸோ நீங்கள் அமனைட்டோட பயில் எடுக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்மளை வந்து இச்சியெல்லாம் நம்மளை வந்து அட்டாக்கே பண்ணாது, பட் இச்சியெல்லாம் கூட வந்து அட்டாக் பண்ணும். அந்த ரேஜ் உங்கள் கையில் இருக்கிற வரைக்கும் பல்லகர்னஸ் முதற்கொண்டு அடி அடிக்கும் கைஸ். நான் எல்லாம் அடி வாங்கியிருக்கேன் அந்த அமனேட்டோட பயில் கைட் பண்ண கலெக்ட் பண்ணும்போது, பயில் கலெக்ட் பண்ணும்போது. ஸோ அந்த ரேஜுக்காக வெளியில் வரும்போது வெளியில் சுற்றிக்கிட்டு இருக்க வைல்டு கிரியேச்சரும் நம்மளை அட்டாக் பண்ண வரும். ஏன் டிலோஃபஸ் மாஸ்கா மாஸ் சாப்ஸ் கூட என்ன அட்டாக் பண்ணியிருக்கேன் அந்த ரேஜ் இருக்கும்போது. மாஸ் சாப்ஸ்ன்னா மாஸ் சாப்ஸ் அந்த லிஸ்ட்ரோலாம் கூட அடி வச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்தளவுக்கு தான் கைஸ் இந்த ரேஜ் இருக்கிற வரைக்கும் உங்களை எல்லா வைல்டு கிரியேச்சரும் அட்டாக் பண்ணும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா கிகாவும் ரெக்ஸும் பக்கத்து பக்கத்தில் இருந்தானுங்க. நான் கிகா மேலே வந்து அந்த ஃபேரமண்டாட்டை யூஸ் பண்ணியிருக்கேன், பட் மற்ற சாலி குத்திரியமாக இருந்தாலும் சரி இல்லை மற்ற க்ரீச்சர்ஸ் அவனுங்களை கிகாவை அட்டாக் பண்ண வருதே தவிர இவன் அட்டாக் பண்ண மாட்டேறாங்க கைஸ். அதாவது ரெக்ஸ் அவனை அட்டாக் பண்ணல. ஸோ அது ஏன்னு எனக்கு சரியாக தெரியல, உங்களுக்கு எதாவது தெரிஞ்ச கேட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நான் ரெக்ஸுக்கும் ட்ரை பண்ணேன், பட் கிகா அவன் அடிக்கலை, மற்ற ரெக்ஸும் அவன் அடிக்கலை, கிகாவும் அடிக்கலை, மற்ற க்ரீச்சர்ஸ் தான் வந்து அடிச்சிக்கிட்டு இருக்கேன். ஸோ சோலோவை பொறுத்த வரைக்கும் ஃபெரமான் டாட் அந்தளவு யூஸானு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு யூஸ் இல்லை தான் கைஸ். பட் உங்களுக்கு ஒரு கொஞ்சம் குறிப்பிட்ட டைம் வாங்கி கொடுக்கும். ஸோ அந்த டைமை நீங்கள் யூஸ் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணி நீங்கள் தப்பிச்சு வேறு எங்கேயாவது போகிறதுக்கோ இல்லை உங்களை சர்வைவ் பண்ணிக்கிறதுக்கும் உங்களை காப்பாற்றுக்கிறதுக்கும் ஒரு நல்ல இப்போ யூஸ்ன்னே சொல்லலாம். பட் அந்தளவுக்கு நம்ம வந்து எந்த ஒரு வெப்பனும் இல்லாமல் நம்ம அங்கே போக போகிறதில்ல, பட் இருந்தாலும் சப்போஸ் நடந்தால் யூஸ் ஆகும். அது பார்த்தீங்கன்னா மற்றபடி பார்த்தீங்கன்னா வேறு எதுக்கும் சோலோக்கு இந்த இதுக்கு யூஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லை நிறைய யூசஸ் இருக்குன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் பிவிபி சர்வரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல யூசஸ் இருக்குது. ஸோ நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதாக இருக்கட்டும், இல்லை ஃபன்னாக ஒரு மேட்ச் போகிறதுக்காக இருக்கட்டும், ஃபன்னாக ஒரு ஃபைட் வைக்கிறீங்க, இல்லை நீங்கள் அவங்களுக்கு டேம் பண்ணக்கூடிய டைனோட டேமிங் எஃபெக்டிவ்னஸ் குறைக்கணும், அல்ல அந்த டைனோவை கில் பண்ணணும், ஸோ அந்த மாதிரிக்கெலாம் இந்த ஃபேரமண்டாட்டை யூஸ் பண்ணிக்கலாம் கைஸ். இல்லை பிளேயர் மேலேயே யூஸ் பண்ணி பிளேயரோட ஹெச்பி குறைக்கணும், ஸோ கில் பண்ணணும், அவங்களோட லூட் எடுக்கணும், அந்த மாதிரி இருக்கிற டைம்லலாம் நீங்கள் ஈஸியாக வந்து இந்த ஃபேரமண்டாட்டை யூஸ் பண்ண முடியும். ஸோ பிளேயர் மேலேயும் யூஸ் பண்ணலாம், இல்லை நார்மல் அவங்க டேம் பண்ணி வச்சிருக்க கிரியேச்சர் மேலேயும் யூஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அண்ட் வைல்டு கிரியேச்சர் மேலேயும் நார்மலாகவே யூஸ் பண்ண முடியும். அண்ட் ஸோ பார்த்தீங்கன்னா இதுதாங்க கைஸ் யூசஸ் ஃபேரமன் டாட்டுக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் நான் கரெக்டாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் இவனை நான் எப்படி கிராஃப்ட் பண்ணியிருக்கேன், அண்ட் இவனை கிராஃப்ட் பண்ணுறதுக்கு எப்படி நான் ரிசோர்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கேன், அண்ட் இவனுக்கான யூசஸ் என்னன்றதை நான் யூஸ் பண்ணியே காமிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். நான் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். நான் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருந்து புரிஞ்சிருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ஆலில் போட்டுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து ஆர்க் வீடியோஸ் போடும்போது நீங்கள் அதை பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். அண்ட் இந்த வீடியோவில் ஏதாவது குற்றம் குறை இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நான் ஏதாவது விட்டுட்டு இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்த்து படித்து திருத்திக்க ட்ரை பண்ணுறேன், திருத்திக்கவும் செய்வேன். அண்ட் பார்த்தீங்கன்னா ஃபேரமன்லாம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு இருக்குன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஹெர்பிவர் ஃபெரமன், கார்னிவர் ஃபெரமன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேரமன் டாட், ரெண்டுத்துக்குமே ஒரே ப்ரொனவுன்ஸ் தான் கைஸ். நம்ம ரெண்டுத்தையும் ஒரே மாதிரி தான் ப்ரொனவுன்ஸ் பண்ண போகிறோம். ரெண்டுமே ஃபேரமன், அது ஃபேரமன் டாட், இது வந்து ஃபேரமன் டாட்டு, அது வந்து ஃபேரமன் சொல்லுவோம், கார்னிவர் ஃபேரமன். ஸோ அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ப்ரீட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மியூட்டேஷன் வந்து கொஞ்சம் அது மியூட்டேஷன் வரக்கூடிய பர்சன்டேஜை இன்க்ரீஸ் பண்ணிவிடும். ஸோ அதுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம ஃபேரமன்ஸ் எப்படி யூஸ் பண்ணோம், அது எப்படி நம்ம பை பண்ணலாம், இல்லை அதை நம்ம எப்படி கலெக்ட் பண்ணுறது, அண்ட் அது அவனோட யூசஸ் என்னன்றதை நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸையும் கரெக்டாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோவில் ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இவ்வளோதான் கைஸ், மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கேப்டன் ராப் கேமிங். தேங்க்யூ கைஸ்.